Good morning to all. Welcome to the Programming in C online class. So we are looking after the concept structures. அதுல வந்து நம்ம நிறைய டிஃபரெண்ட் டாபிக்ஸ் பார்த்திருக்கோம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் வியூ பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா கம்பேரிசன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வேரியபிள். சோ ஒரு நார்மல் வேரியபிள் மாதிரியே நம்மளால ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிள், ரெண்டு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் எடுத்துக்கிட்டு அதை வந்து கம்பேர் பண்ண முடியும். ஓகே, சோ அதை வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். லெட் அஸ் சீ அன் எக்ஸாம்பிள் நவ். struct student int number int age and cast sex whole explanation ko I have taken only the same example because ungalku understanding irukonundradhukaga idhukku vandu I have declared a variable struct s1 equal to 100 comma 21 comma male m abindradha kuduthirukom struct s2 equal to 101 comma 20 comma male so ipa idhula enna na operations la pannalam abdin paakradhukku munadi indha assignment statement la ungalku nallave theriyum S1 dot number வந்து 100, S1 dot age 21, S1 dot sex வந்து M. Similarly, S2 dot number இன்றது 101, S2 dot age வந்து 20, and S2 dot sex வந்து M. Okay, so என்னன operations பண்ணலான்றது பார்க்கலாம். First operation can be done. S1 equal to S2, அதாவது single equal to. இது வந்து S2ல இருக்கக்கூடிய எல்லா valuesையும் எடுத்து S1க்கு assign பண்ணும். அதாவது இப்ப வந்து S2ல 101 இருக்கு இல்லையா, S2 dot number equal to S1 dot number, S2 dot age equal to 20 னா அதே மாதிரி S1 dot age இப்ப 20 ஆயிடும், S2 dot sex equal to S1 dot sex, அந்த மாதிரி ஃபுல்லா S2 வினுடைய வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து S1 னோட மெம்பர்ஸ்க்கு காப்பி பண்ணிடும். சோ அப்ப கடைசியா என்ன ஆகும்னா S1 S2 ரெண்டுலயும் ஒரே வேல்யூஸ் இருக்கும். இது வந்து கம்பேரிசன் கிடையாது, இது வந்து assignment operation copying the value of s2 to s1. The member values of s2 variable is assigned to s1 variable. இது வந்து first operation. Second operation பாருங்க, s1 double equal to s2. இது வந்து என்னன்னா நம்ம compare பண்றோம் s1 உம் s2 உம் equal ஆ. அது எப்போ equal ஆகும், s1 னுடைய எல்லா members ஓட value உம் s2 ல இருக்கக்கூடிய எல்லா members ஓட value ஓட same ஆ இருந்ததுனா ரெண்டு ஸ்ட்ரக்சர் வேரியபிளும் ஈக்குவல். அப்படி இல்லனா இட் இஸ் நாட் ஈக்குவல். சோ திஸ் s1 டபுள் ஈக்குவல் டு s2ன்றது திஸ் ஸ்டேட்மென்ட் will return 1 if all the values are equal. இதுல இருக்குற இப்ப இங்கேயும் 100 இங்கேயும் 100 இங்கேயும் 21 இங்கேயும் 21 இங்கேயும் m இங்கேயும் m னு இருந்ததுனாக்கா இந்த கம்பேரிசன் ஸ்டேட்மென்ட் வந்து உங்களுக்கு 1 ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் படி திஸ் will return 0. ஓகே, சோ இது வந்து செகண்ட் ஆபரேஷன். தேர்ட் ஆபரேஷன் பாருங்க, S1 not equal to S2. இது வந்து எப்படின்னா எந்த மெம்பர் வேல்யூஸ்மே ஈக்குவலா இருக்க கூடாது. அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஈக்குவலா இல்ல, செகண்ட் ஈக்குவலா இல்ல, ஆனா தேர்ட் ஈக்குவலா இருக்குது. அதனால இது வந்து நமக்கு ஒன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. When all the member values are not equal, this will return 1. Okay, so these are all some of the different operations using the structure variable. இதுல நம்ம முக்கியமானது என்னன்னு கேட்டாக்கா கம்பேரிசன், டபுள் ஈக்குவல் டு அண்ட் நாட் ஈக்குவல் டு அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். பட் ஒன் திங் என்ன அப்படின்னு கேட்டாக்கா எல்லா நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பைலர்ஸ் இருக்குது சி ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு. இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே எல்லா கம்பைலர்லயும் சப்போர்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. சில ஸ்பெசிபிக் வெர்ஷன்ஸ் ஆஃப் கம்பைலர்ஸ்ல மட்டும்தான் இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும். ஓகே, ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.